பெரியோர்கள் உதாரணம். பெரிய ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்தவர்களில் கூட தங்கள் காரியத்தை சிஷ்யர்களிடம் விடாமல் தாங்களே செய்து கொண்டவர்களும் உண்டு. வேதாந்த தேசிகன் ஒரு பெரிய சம்பிரதாயத்துக்கே மூல புருஷராய் இருந்த போதிலும் தம்முடைய ஆகாரத்துக்கு தாமேதான் உஞ்சவிருத்தி செய்திருக்கிறார். திருவையாற்றில் தியாகராஜ சுவாமிகளும் இப்படி பண்ணியிருக்கிறார். இவர்களுக்கு எத்தனையோ பேர் சத்காரம் ராஜோபச்சாரமே பண்ண காத்து கொண்டிருப்பார்கள். முகமது நபி கூட ரிலீஜியஸ் ஹெட்டாக மத தலைவராக மட்டுமின்றி டெம்பரல் பவர் ஆட்சி அதிகாரம் பூராவும் வைத்து கொண்டிருந்தாலும் தம் காரியம் முழுவதையும் தாமே பண்ணிக்கொண்டார் என்கிறார்கள். நாமதேவர், கோராகும்பர், திருநீலகண்ட நாயனார், திருக்குறிப்பு தொண்ட நாயனார் போன்ற மகா பாகவதர்களும் சிவனடியார்களும் தங்கள் குடும்ப டியூட்டிக்காக தையல் வேலை, குசுவு வேலை, ஏகாலி தொழில் இவைகளை விடாமலே பண்ணி வந்திருக்கிறார்கள். சிவாஜி தன் ராஜ்யத்தையே சமர்த்த ராமதாசின் காலடியில் குருதட்சிணையாக போட்டுவிட்டு அவர் பெயரில்தான் ராஜபாரம் பண்ணினான். அப்படி இருந்தும் ராமதாஸ் மாதுகரி பிக்ஷைதான் வைத்து கொண்டிருந்தார். தங்கள் பொருட்டு பிரத்தியாரை சிரமப்படுத்தக்கூடாது என்ற உசந்த கொள்கைதான் இதற்கு காரணம். ஆகவே வெளியிலே சோஷியல் சர்வீஸ் செய்பவனாக பேர் வாங்கிவிட்டு வீட்டிலே இவன் மற்றவர்களின் சர்வீஸை வாங்கிக் கொள்கிறான் என்றால் அது ஹம்பக் தான். ஆனால் வீட்டு காரியம், சொந்த காரியம் என்பதும் சாஸ்திர சம்பந்தமானதாக இருக்க வேண்டும், சாஸ்திர சம்மதமானதாக இருக்க வேண்டும். இப்போது ஒவ்வொருத்தனுக்கும் அவனுடைய குடும்பத்துக்காரர்களுக்கும் ஏற்பட்டிருக்கும் பேராசைகளை எல்லாம் பூர்த்தி செய்வதை டியூட்டி என்று சொல்ல முடியாததுதான். இத்தனையையும் கவனித்துவிட்டுத்தான் ஒருத்தன் பொது தொண்டுக்கு போகலாம் என்றால் பொது தொண்டே நடக்காது. வீட்டு மனுஷியர்கள் அப்படி சொல்வதை கேட்க வேண்டும் என்பதில்லை. மதுகரம் என்றால் வண்டு. வண்டு பல புஷ்பங்களிலிருந்து துளி துளியாக தேன் எடுத்துக்கொள்வது போல எந்த ஒரு கிரகஸ்தருக்கும் அதிக சிரமம் தராமல் ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு கவளம் வீதம் பல குடும்பங்களில் பிக்ஷை வாங்கி உண்பதே மாதுகரி பிக்ஷை. ஐந்தே குடும்பங்களில் மாதுகரி பிக்ஷை பெற வேண்டும் என்றும் நியமம் உண்டு.